வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனில் நம்ம என்னென்ன ரேட் எடுக்க போகிறோம், என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, அப்புறம் இதில் என்னென்ன வகையான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிஜியோ கெமிஸ்ட்ரி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ நமக்கு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் எழுத சொன்னாங்கன்னா அது எப்படி ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ட்ரிக்கையும் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்கள், இதுதான் சூப்பர் ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனாக என்னென்னு பாருங்கள். ஒரு காஞ்சிகேட் டையினும் ஒரு டையினோ ஃபைலும் சேர்ந்து நமக்கு கிடைக்கூடிய ஒரு அடக்ட் ஃபார்ம் பண்ணும். அடக்ட்னா அடிஷன் ப்ராடக்ட்னு அர்த்தம், சரிங்களா? அதான் அடக்ட்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து ஜஸ்ட்டு அடிஷன் மட்டும் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்படி ஆட் ஆகக்கூடியது பாருங்கள், 4π 2π அடிஷன் சொல்லுவோம். அது என்ன 4π 2π அடிஷன்னா, நம்ம எடுக்கக்கூடியது நான் போய் சொல்லிட்டேன், ஒரு டையினும் ஒரு டைனோ ஃபைல் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டேன். எடுக்கக்கூடிய டையின்ல 4π எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அதே மாதிரி டையினோ ஃபைல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 2π எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ பாருங்க இந்த ரியாக்ஷனை பாருங்களேன், இதுதான் சிம்பிள் ரியாக்ஷன். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், இந்த ரெண்டு ரியாக்ஷனை மட்டும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதை தான் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண போறீங்க, சரிங்களா? இதுதான் ட்ரிக்கும் கூட. இப்போ பாருங்க, இங்கே நான் எடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைபாண்டு, இங்கே ஒரு பைபாண்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டையினோ ஃபைல். அப்போ இது ஒரு டையின், இது டையினோ ஃபைல், சரிங்களா? அப்போ இந்த டையினோ ஃபைல், இப்போது இதில் ஒரு பை பாண்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பாண்ட் இருக்குது, ஒன்று சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்டு. இந்த பை பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அப்போனா நல்லா யோசிச்சுக்கோங்க, இங்கே ஒரு புதுசாக பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இங்கே உள்ள கார்பனுக்கும் இங்கே உள்ள இந்த கார்பனுக்கும் இடையில வந்து, தட் மீன்ஸ் இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. அப்போ இந்த பைபாண்ட் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு இதுக்கடையில் செய்து ஒரு புதுசாக ஒரு சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்ததுனால கார்பனுடைய வேலன்ஸியை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அகெயின் இந்த பாண்டு, இந்த பைபாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இந்த பைபாண்டு ஒரு சிக்மா பாண்டாக மாறிடும். அப்போ நமக்கு எத்தனை சிக்மா, எத்தனை பைபாண்டு வந்து சிக்மா பாண்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பைபாண்டு இங்கே சிக்மாவாக மாறுது, இந்த பைபாண்டு ஒரு சிக்மாவாக மாறுது, இந்த பைபாண்டு மட்டும் பைபாண்டாகவே தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இந்த பைபாண்டை போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இங்கிருந்து போகிற பைபாண்டு வந்து உள்ள பைபாண்டாகவே தான் இருக்குது. அப்போ இங்கே புதுசாக ஃபார்ம் ஆன இந்த சிக்மா பாண்டு இங்கிருந்து வந்த பைபாண்டு, இங்கே புதுசாக ஃபார்ம் ஆன இந்த சிக்மா பாண்டு இங்கே டைனோ ஃபைல் இருந்து வந்த பைபாண்டு. ஆக மொத்தம் நமக்கு ரெண்டு நியூ சிக்மா பாண்ட்ஸ், 2 new sigma bonds ஆர் ஃபார்ம்டு பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் 2π bonds. அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இதே கொஸ்டினாக கேட்கலாம், டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷனில் எத்தனை சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது புதுசாக, எத்தனை பை பாண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கலாம். அப்போ ரெண்டு நியூ சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, எத்தனை யூஸ் பண்ணி, 2π bonds யூஸ் பண்ணி, சரிங்களா? ஆனால் மொத்தம் 3π bonds ஷிஃப்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த மூணில் 2 சிக்மா பாண்டாக மாறுது, 1 வந்து பை பாண்டாகவே தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். ஜஸ்ட்டு எது கொடுத்தாலும் சரி, அப்போ டையினோ ஃபைலில் உள்ள பை பாண்டாக ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, இந்த பை பாண்டு பை பாண்டாக மாறுது, இந்த பை பாண்டு சிக்மா பாண்டாக மாறுது. அப்போ பார்க்க நமக்கு வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைச்சிருது, ஓகேங்களா? இதுதான் சொல்லுவோம் அடக்ட், அவ்வளவுதான். அப்போ இது ஒரு டையின், ஒரு டையினோ ஃபைல், நமக்கு ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன வித்தியாசம், இங்கே வந்து ட்ரூ பாண்ட் எடுத்துருக்கிறோம், நமக்கு தேவை என்ன, ஒரு பைபாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, அப்புறம் இங்கே ஒரு பைபாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, இங்கே பைபாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பைபாண்ட் இங்கே ஒரு பைபாண்டாக வந்துருச்சா, வந்துருச்சு. ஆல்ரெடி இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ அதனால டபுள் பாண்ட் போட்டிருக்கீங்க. மற்றபடி எல்லாமே இது சிக்மா பாண்டாக மாறிடும், இதுவும் சிக்மா பாண்டாக மாறிடுச்சு. ஸோ சைக்ளிசேஷன் நடந்துருச்சு, ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதை அப்படியே என்ன செய்ய போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க, பாருங்களேன், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு டையின் இருக்குது, ஒரு டைனோ ஃபைல் இருக்குது. என்ன சார் பெருசாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த பெருசெலாம் பார்க்காதீங்க. நம்முடைய ட்ரிக் படி என்னது, இதுதான் நம்முடைய டையினோ ஃபைல், ஓகேவா? அந்த பார்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி என்ன வந்தாலும் அதை அப்படியே தூக்கி எழுத வேண்டியது தான், சரிங்களா? பாருங்கள், இந்த உள்ள பைபாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த பைபாண்டை ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த பைபாண்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆயிருது, இங்கே ஒரு சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆயிருது, இந்த பாண்டு இங்கே ஒரு பைபாண்டை உள்ளே வந்துடும். ஸோ இங்கே போட்டாச்சு, அப்போ 6 members வந்துருச்சா, ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ இந்த பைபாண்டும் உள்ளே இருக்காது, ஏன்னா அது சிக்மா பாண்டாக மாறிடுச்சு, அவ்வளவுதான். மற்ற உள்ளதை அப்படியே தூக்கி இங்கே வரைஞ்சி வச்சுருங்க, இவ்வளோதான் ப்ராடக்ட், ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், சேம் திங். ஒரு டையின்னு இது நம்மளுடைய டையினோ ஃபைலு, முக்கோணம் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அலந்த வேலை சைக்ளோப்ரோபி எதுனா நமக்கு தேவையான டையினோ ஃபைல் இந்த இருக்குது, இதுதான்.
அப்போ இங்கே உள்ள பை பாண்டு மட்டும் இங்கே சிக்மா பாண்டாக மாறும், இது உள்ள ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ சைக்ளிசேஷன் நடந்துருச்சு, தட்ஸ் ஆல், இவ்வளோதான். இதே மாதிரியே தான் இங்கேயும் ஒரு பை பாண்டு ஷிஃப்டிங், இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்டு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டு நியூ சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுது. சேம் திங், இங்கே வந்து ஒரு கார்பன் இருக்கிறதா மீனிங், சரிங்களா? ஒன்றுமே எதுவுமே இல்லைன்னு நினைக்கூடாது, இங்கே ஒரு கார்பன் இருக்கிறதா மீனிங், ரெண்டு கார்பன் இருக்குது. ஸோ அப்போ இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு, இங்கேருந்து இந்த பை பாண்டு வந்து இங்கே ஒரு கார்பன் பாண்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற பை பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே ஒரு பை பாண்டாகவே மாறிடுது. ஆல்ரெடி இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒன்று தானே ஷிஃப்ட் ஆயிருக்குது, இன்னொரு பை பாண்ட் அங்கே தான் இருக்கும், அதனால டபுள் பாண்ட் இங்கே அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற அந்த டை இனோ ஃபைலில் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா இங்கே டபுள் பாண்ட் அப்படியே ரிட்டைன் ஆகும், சரிங்களா? ரெண்டு டபுள் பாண்ட் இருந்ததுன்னா சிங்கிள் பாண்ட் ஆயிரும். ஆக மொத்தம் எத்தனை பாண்ட் எடுக்கிறது இங்கே இருக்குதோ, டபுள் பாண்டாக இருந்ததுன்னா சிங்கிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா டபுள் பாண்டு, அவ்வளோதான், ஒன்று கம்மியாகிட்டே இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான் விஷயமே. அடுத்து பாருங்கள், சைக்ளோ பென்டா டையின், இது பார்த்தோன்னா ஒரு டையின் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நம்ம தேவை காஞ்சிக்கே டையினாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட், ரைட்டா? ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள், இதுவும் பார்த்தோன்னா அதே மாதிரி தான், ஒரு சிஹெச்ஓ குரூப்னு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அப்போ டையினோ ஃபைல் தான். சேம் திங், நம்ம என்ன செய்கிறோம், பை பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, இந்த பை பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, இந்த பை பாண்டை ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ சேம் திங், இதுதான் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த ரிங்கு, சைக்ளோ பென்டா டையினுடைய இந்த ரிங்கு. மீதி உள்ள காம்போனன்ட் ஃபுல்லாகவே இதனுடையது. அப்போ இந்த பை பாண்டுங்க ஷிஃப்டாக இருக்குதா, அந்த பாண்டு தான் சிக்மா பாண்டாக மாறிடுச்சு. இங்கே உள்ள பை பாண்டு இங்கே ஒரு சிக்மா பாண்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த சிக்மா பாண்டு மேலே இருக்குது, இவ்வளவு தான் கான்செப்ட். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இதே இந்த இதை மட்டும் பார்த்தா போதும், இந்த மேலே உள்ளதை மட்டும் பார்த்தா போதும், மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இதே வச்சு தான் என்ன செய்ய அப்ளை பண்ண போகிறீங்க. இதுதான் ட்ரிக்கு, ப்ராடக்ட் எழுதக்கூடிய ட்ரிக்கு. அடுத்து நம்முடைய நம்ம எடுக்கக்கூடிய டையினோ ஃபைலில் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்தாலோ, இல்லைனா டையின், நம்ம எடுக்கக்கூடிய டையினில் காஞ்சிகேட் டையினில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தாலோ, அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு, நம்மளுடைய அடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அடிஷனல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஸ்பீடு வந்து ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டையினோ ஃபைலில் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருக்கணும், டையினில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே அதிகமாக நடக்கும். ரெண்டுமே இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரியாக்ஷனுடைய ரேட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, அப்போ குட் டையினோ ஃபைல்ஸ், அப்போ டையினோ ஃபைலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு போட்டுருக்கு பாருங்கள், மேலிக் ஆனஹைட்ரைடு. இங்கே என்ன குரூப் இருக்குது, எஸ்டர் குரூப் மாதிரி இருக்குதா, சிஓஓ சிஓ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இது வந்து எஸ்டர்னு சொல்ல முடியாது, ஆனஹைட்ரைடு, ஆசிட் ஆனஹைட்ரைடு. ஓகேங்களா? ஆக மொத்தம் ஒரு கார்பனின் குரூப், கார்பனின் குரூப் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் தான். ஸோ அப்போ இது வந்து எக்ஸலண்ட் என்னது, டையினோ ஃபைல். நான் என்ன சொன்ன மாதிரி தான், எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்தாலே அது நல்ல டையினோ ஃபைல். அது என்ன சார், நல்ல கெட்டன அர்த்தம், நல்லனா ரியாக்ஷனை நல்லா இன்வால்வ் ஆகி இந்த ரியாக்ஷனை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு வெரி குட் ரியாக்டன்ட்னு அர்த்தம், சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறேன் நான். அப்போ வெரி குட் டைனோ ஃபைல் யாரும் பார்த்தோம்னா மேலிக் ஆனஹைட்ரைடு, அதே மாதிரி அக்ரிலோ நைட்ரைட். இங்கேயும் யார் இருக்கிறது, ஒரு எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருக்குது. அடுத்து டெட்ரா சயனோ எத்திலின், டிசிஇன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, டெட்ரா சயனோ எத்திலின், நாலு சயனைட் குரூப் இருக்குது. அப்போ இது ஒன்று சூப்பரான ஒரு டைனோ ஃபைல் தான், ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டையினோ ஃபைல் சொல்லியாச்சு, அடுத்து பாருங்கள் டையீன். டையீனில் சிஸ் ஃபார்ம் தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிறது டையின் தான், அதில் சிஸ் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும், இந்த டபுள் பாண்டாக இருந்தாலும் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். அப்படி சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய காம்பவுண்ட் சிஸ்ஸாக இருந்ததுன்னா மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், டிரான்ஸ் இருந்ததுன்னா அது வந்து டீல் சொல்கிற ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, அதனால யாவச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி சிஸ் எடுத்திருக்கீங்க, அதில் சைக்ளிக் சிஸ்ஸாக இருந்ததுன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும், யாரை விட, ஏ சைக்ளிக் சிஸ்ஸை விட. சைக்ளிக் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஸ் காம்பவுண்ட், ஓகேங்களா? சிஸ் என்ன மாறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிரான்ஸ் வந்து சிஸ்ஸாக மாறும். ஆனால் சைக்ளிக் சிஸ்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சைக்ளிக் சிஸ் அப்படின்னா இது டிரான்ஸாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது வந்து லாக் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து மோர் ரியாக்ட், மோர் ரியாக்டிவ்னு சொல்கிறத விட ஒரு வெரி குட் ரியாக்டன்ட். எதுக்கு, டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சைக்ளிக் சிஸ் காம்பவுண்டாக இருந்தது, நம்மளுடைய டையின் வந்து சைக்ளிக் சிஸ்ஸாக இருந்ததுன்னா மோர் என்ன சொல்கிறது, மோர் ஃபேவர் த ரியாக்ஷன் சொல்லலாம், அந்த ரியாக்ஷனை வந்து நல்ல வேகமாக ஸ்பீடப் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி இது எதுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கூட கேட்கலாம், சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் டையின்ல இருந்தால் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சிஸ்ஸில் சிஸ்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிஸ் தான் மோர் ரியாக்டிவ், அந்த சிஸ்ஸிலேயே ஏ சைக்ளிக் சிஸ் அதாவது இந்த மாதிரி ஓப்பன் செயினில் இருக்கிறத விட க்ளோஸ்டு செயினில் சிஸ்ஸாக இருந்ததுன்னா அது வந்து இன்னும் நல்லா ரியாக்ஷனை வந்து வேகப்படுத்தி நமக்கு அடக்டை வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ரியாக்டிவிட்டி ஆர்டர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சைக்ளிக் சிஸ் நான் சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், மெத்தில் குரூப் இருக்குது,
அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இங்கேயும் மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ ரெண்டு விட நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம், ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க, இது வந்து மோர் ரியாக்டிவாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் எங்கே இருக்குது, டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன்லேயே இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரியாக்ஷன் வளாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வச்சுக்கலாம், அதாவது ரியாக்டிங் சைட்டை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இல்லைனா நமக்கு வந்து அடக்ட் ஃபார்ம் பண்ணும்போது இது ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம், மேபி அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ், இருக்கிறதே மோர் ரியாக்டிவ்னு சொன்னோம், க்ளோஸ் சைக்ளிக் தான், சைக்ளிக் சிஸ்ன்னு சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க ஓப்பன் செயினில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸு, ஓப்பன் செயின் ட்ரான்ஸ்னு போட்டிருக்கேன், நல்லா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓப்பன் செயின் சிஸ் தான், சிஸ்ன்னு எதாவது சொல்கிறோம், எல்லாம் பாருங்க சேம் சைடு சேம் குரூப் சேம் சைடில் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் ஓப்பன் செயின் ட்ரான்ஸ். இது ஏன் இங்கே வச்சிருக்கீங்க, இது வந்து நம்ம ட்ரான்ஸ்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க, நல்லா கவனிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன், ஓப்பன் செயினில் ட்ரான்ஸாக இருந்ததுன்னா அது என்னவா மாறும், ரூம் டெம்பரேச்சர்லேயே ஓப்பன் செயின் வந்து சிஸ்ஸாகவும் மாறும். அப்போ ஓப்பன் செயின் ட்ரான்ஸ் வந்து சிஸ்ஸாக மாறி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ அதனால் இதில் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும், ஆனால் ட்ரான்ஸ்போஷன் நடக்காது, இது சிஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் ரியாக்ஷனில் அடிஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் சரிங்களா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சைக்ளிக் தான் ட்ரான்ஸு, ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ரொம்ப ரொம்ப மோசம், இருக்கிறது வெரி வெரி ஒர்ஸ்ட் எதுனா இதுதான். ஏன்னா இது கூட கொஞ்சம் வெளியே ஓப்பன் செயினில் இருக்குது, ஏதோ ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரெண்டுமே ரிங்குக்குள்ளே இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்போசிஷன் பாருங்க, ட்ரான்ஸ்போசிஷனில் இருக்குதுங்களா டைன்னு, அப்போ இது சுத்தமாக வெரி வெரி ஒர்ஸ்ட்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் என்ன சொன்ன, நான் ஒரு காஞ்சிகேட் டையின் ஒரு டைனோ ஃபைல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நான் நீங்கள் டையினை பொறுத்து சொல்லலாம், டையினை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டையின்னு சொல்கிறேன், டைனோ ஃபைலை பொறுத்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க எப்படி இருக்குது, சிஸ் பொசிஷன் மாதிரி இருக்குதா, ரெண்டு ஹைட்ரஜன் சேம் சைடு இருக்குது, டபுள் பாண்டில் வேற ஒரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் சேம் சைடில் இருக்குதா, அப்போ இது சிஸ்ஸு சரிங்களா. இந்த உள்ள காம்பவுண்டை பாருங்கள், ரெண்டு சேம் குரூப்பு ப்ரெசென்ட் இன் ஆப்போசிட் சைடு, ஸோ இப்போ ட்ரான்ஸு ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரியான காம்பவுண்ட் கூட தான், டையின் கூட தான் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது சிஸ் காம்பவுண்ட், இது ட்ரான்ஸ் காம்பவுண்ட். அப்போ சிஸ் காம்பவுண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, டையினோ ஃபைல் நீங்கள் சிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், சிஸ் தான் கிடைக்கும். எப்படி கிடைக்குது, சேம் திங், ஒரு பை பாண்டுங்க ஷிஃப்ட் பண்ணுங்க, அப்போ இதை ஷிஃப்ட் பண்ணுங்க, இதை ஷிஃப்ட் பண்ண போறீங்க, அப்போது இந்த பாண்டு இதுக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், இந்த பை பாண்டு இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், இந்த பை பாண்டு உள்ள பை பாண்டா ஷிஃப்ட் ஆயிருச்சு, இவ்வளவுதான். அப்போ சிஸ் எடுத்தா சிஸ் அப்போ ட்ரான்ஸ் எடுத்தா ட்ரான்ஸ் இவ்வளவுதான். எப்படி சிஸ் ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். ரெண்டு லைன் மேலே சொல்லி வச்சுக்கிறாங்க, அபவ் த பிளேன் பிலோ த பிளேன் அப்படிலாம் சொல்லுவோம், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டு குரூப்புமே ஷேடிங்காக இருந்தாலோ இல்லை ரெண்டு குரூப்புமே டாட்டடாக இருந்தாலோ அது சிஸ் சரிங்களா. ஒன்று ஷேடிங்காகவும் ஒன்று டாட்டர் லைனும் இருந்தால் அது ட்ரான்ஸு சரிங்களா. நான் சொல்கிறது வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க என்ன சொல்கிறது படிக்காதவங்களுக்கு கூட ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்க, இங்கே ரெண்டுமே ஷேடிங் லைன் இருக்கா, அப்போ சிஸ்ஸு. ரெண்டுமே இப்படி கொடுத்துருந்தாலும் அதுவும் சிஸ்ஸு தான். ஒன்று ஷேடிங் லைன் ஒன்று டாட்டர் லைன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, ஒன்று வெஜ் பாண்டு ஒன்று டாட்டர் பாண்ட் சொல்லுவாங்க, அப்படி இருந்ததுன்னா அது ட்ரான்ஸ், இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா. அப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்பெசிஃபிக்னா நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது மட்டும் கிடைக்கணும் 100%, அது பேர் தான் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் சரிங்களா. மிக்சிங்காக கிடச்சி இப்போ சிஸ்ஸும் ட்ரான்ஸும் கிடச்சி ஒன்று மட்டும் அதிகமாக கிடைக்குது இன்னொன்று கம்மியாக கிடைக்குது, மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் இருந்துச்சுக்கோங்களேன், அப்போ அது பேர் ஸ்டீரியோ செலக்டிவ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து 1-2 ப்ராடக்ட்டும் 1-3 ப்ராடக்ட்டும் கிடைக்கும், அதில் மேஜர் எது பார்த்தீங்கன்னா 1-2 ப்ராடக்ட் பாருங்க, இதுதான் நான் சொன்னது. அப்போ ஜஸ்ட்டு இந்த பைபாண்ட் அங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, இந்த பைபாண்டு உள்ள இந்த பைபாண்டு சிக்மா அப்படியே ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆயிருச்சு, உள்ள பைபாண்டு வந்துருச்சு சேம் திங். அப்போ CH3 இது ஃபஸ்ட்டு கார்பன் சொன்னோமா, 2, 3, 4 இது வந்து இங்கே வந்துடும், 5, 6 சேம் திங். அப்போ 1வது பொசிஷனில் மெத்தில் குரூப் இருந்துக்குது, 2,
3, 4, 5, 6. So, we will number 1, 2. அப்போ 1, 2 questionல நமக்கு substitute இருக்குது. So, அப்போ இதுதான் என்னது? Magic product கிடைக்கும். அப்போ எப்படி சார் 1, 3 product கிடைக்கும்னு சொன்னீங்களா? எப்படி சார் கிடைக்கும்? இந்த டைனோ ஃபைல் இருக்கு இல்லைங்களா? இதை அப்படி தலையில திருப்பி போடுங்க. அதை தான் நாங்கள் அந்த ப்ளூ கலர் ஸ்கெட்ச்ல இங்கே கொடுத்துருக்கேன் நான். இப்போ அதே மாதிரி அடிஷன் ரியாக்ஷனை பண்ணுங்க. வந்து அப்போ இந்த பை பாண்டு இது கூட ஜாயின்ட் ஆயிருமா? இந்த பை பாண்ட் இங்கிட்டு போயிருமா? அப்போ 1 இது 2 இது 3 அப்போ 1 2 3 அப்போ 1 3 ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ ரெண்டு மிக்சிங்காக கிடைக்கும். இதில் இது மைனர், இதான் மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூட்டட் டைஇன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய டைஇனில் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது மொதல் கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருந்தது, இப்போ ரெண்டாவது கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டாவது கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருந்து அதை நீங்கள் வந்து அடிஷன் ரியாக்ஷனில் டீல்சோட் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு டைப் ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கேயுமே 1 3 பொசிஷனில் சப்ஸ்டியூட் பண்ண நடந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி 1 4 பொசிஷன்லையும் கிடைக்கும். இதில் எது மேஜர்னு பார்த்தீங்கன்னா 1 4 தான் உங்களுக்கு மேஜர். ஆக மொத்தம் 1 2 1 4 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 வந்து எப்போ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருந்ததுன்னா 1 2 ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அதே வந்து செகண்ட் கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருந்ததுன்னா 1 4 தான் மேஜர் ப்ராடக்ட். ஆக மொத்தம் 1 3 மெட்டா பொசிஷன் ப்ராடக்ட் எப்பவுமே மைனர் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் ஹீட் பண்ணுறேன். சேம் திங், பை பாண்டை இங்கே ஷூட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம ட்ரிக் படி இல்லை ஷூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே ஒரு பை பாண்டு வந்துடும். ஸோ மெத்தில் குரூப் சப்ஸ்டியூண்ட்டில் ஒரு பை பாண்ட் இருக்குது, மற்றபடி 6 மெம்பர் வந்துடும். ஏன்னா இங்கே ஒரு 4 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது. ஸோ 6 மெம்பர் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். அது பார்க்கும்போது 1 2 3 4 இப்போ 1 4 இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இதே மாதிரி இது தலைகளை திருப்பி போடுங்க டைன. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 இது 3 அதாவது 3 இங்கே வச்சுக்கோமே. அப்போ பார்த்தா 1 2 3 உங்களுக்குனா 1 3 ப்ராடக்ட். அப்போ இது வந்து மைனர் ப்ராடக்டாக கிடைக்கும். சரி சார், இப்போ எனக்கு வந்து இதனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்னும் கம்மி பண்ணணும், எனக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டானிக் குளோரைடு. சரிங்களா? ஸ்டானிக் குளோரைடு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா SnCl4. ஸ்டானிக் குளோரைடு இப்போ வந்து நீங்கள் கேட்டலட்டிக் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராவனுடைய பர்சன்டேஜை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோப்ரினியும் மெத்தில் வினைல் கீட்டோன் இது வந்து ஒரு எக்ஸலண்ட் டைனோஃபைல், இது ஒரு கான்ஜுகேட் டைன். செகண்ட் போஷனில் தான் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, சப்ஸ்டியூண்ட் ஆகிருக்குது. அப்போ செகண்ட் குரூப்பில் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் நான், நமக்கு வந்து 1 4 ப்ராடக்ட்டும் 1 3 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நடத்தின விஷயங்கள் எல்லாமே PGTRB எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்திருக்கிறேன். கண்டிப்பாக இதிலிருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை 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 ரத்னா.